a psychological thriller movie, and it covers a lot of areas. And I hope everyone will see it in future. There were good responses. I'm so happy about this. Thank you. Yes. Yeah. ஒரு நல்ல படமும் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் நல்லா பண்ணியிருக்கேன். பின்ன தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. சப்போர்ட் செட்டிங்ஸ் எனக்கு இங்கே தெரியாது. இங்கே யாருமே தெரியாது சப்போர்ட்டு ரெஸ் இதுக்காக. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஓகே. ஃபஸ்ட் டைம் தான் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இது வந்து என்னோட கொமர்ஷியலாக ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் தமிழ் மூவி இது. அதுவே ஒரு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் தமிழ். எல்லோரும் கண்டிப்பாக படம் பார்க்கணும். நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு இப்போது. இங்கே ஆடியன்ஸ் எப்படி இது படம் எடுத்திருக்குன்னு தெரியல இது வரைக்கும். ஐ மீன் நம்ம வந்து மலையாளி ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் டைம் தான் தமிழாக ஒரு படம் பண்ணி அது வந்து ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருக்குது. அப்போ அது பார்த்து அவருக்கு தான் அவங்களுக்கு தான் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு படம். அவங்க தான் சொல்லணும். கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே உங்களுக்கு ஜெனுவினாக ஒரு ஒரு எப்படி ஒரு ரிவ்யூ போடணும். கண்டிப்பாக ரிவ்யூ போடணும். அது பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே அமலா மூவி நிறைய பேர் பார்க்கணும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் இந்த வந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மை ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். அண்டு இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மனு சுப்ரமணியம். இங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். படம் வரும்போது நான் எதுவுமே நினைக்கல. நான் உள்ளே போனதுக்கப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு என் பேர் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஃபிலிம் நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் படம் செம்ம த்ரில்லிங்காகவும் போச்சு, பயங்கரமாக போச்சு. ஆக்சுவலாக அவர் இறந்துடலாம் தான் நினச்சேன் கடைசியில். பட் ஆனால் ஓவரால் ஃபிலிம் வந்து நான் பக்காவாக பார்த்து சமையல் வச்சுட்டு இருந்தேன். என் பேர் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஓவரால் குட் ஃபிலிம். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகும்போது படம் என்னன்னே தெரியாது. அதனால க்ளூலெஸ்ஸாக தான் போயிட்டேன். ஆனால் வந்து எப்போவுமே சீட்டோட ஃப்ரண்ட்ல நிற்கிற மாதிரி அந்த மாதிரி உட்காந்துட்டு தான் ஃபுல் படமும் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழில் டப் பண்ணதுனால இன்னும் நல்லா புரிஞ்சுது. சொன்னாலும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதாவது எப்படின்னா என்ன சொல்றது, இப்போ நம்ம என்ன அடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.